இந்த பள்ளிக்கு சர்வதேச தர நிர்ணயச்சான்று ஐஎஸ்ஓ 9001:2015 வாங்கினோம். 2016 2018 பணியிட மேலாண்மைக்காக ஜப்பான் நாட்டிலிருந்து வழங்கக்கூடிய 5S அப்படிங்கிற சான்றிதழை இந்த பள்ளிக்காக வாங்கினோம். பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினருடைய அர்ப்பணிப்பு உணர்வால் தான் இது சாத்தியமாச்சு. இந்திய அளவில் இந்த 5S சான்றிதழை வாங்கிய ஒரே அரசு பள்ளி எங்களுடைய பள்ளி தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5S அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ். இது என்ன நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடியது, பொருள்களை வந்து தேடாமல் எடுக்கணும், அந்த பணியிடத்தினுடைய தலைவர் இல்லைன்னா கூட எந்த ஒரு பணியும் நிற்காமல் கரெக்டாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் அடிப்படையாக கொண்டது. இது வந்து வாங்கினதுக்கு அப்புறம் எங்களுடைய பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் முதல் கொண்டு எல்லாருடைய ஆட்டிடியூடு சேஞ்ச் ஆகிருக்கு. பள்ளி மேலாண்மை குழு பொதுமக்களுடைய ஒத்துழைப்புள்ள கராத்தே, ஸ்போக்கன் இங்கிலீஷ், டான்ஸ், மியூசிக், டிராயிங், யோகா, இந்த மாதிரி 7 டீச்சர்ஸ் வர்றாங்க. கராத்தேவில் நேஷனல் லெவலில் 2 குழந்தைங்க கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. யோகாவில் ஒவ்வொரு ஆண்டும் மாநில அளவிலான பதக்கங்கள், பரிசுகள் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு மியூசிக் சாரை வர வச்சு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து, இப்போ ஆண்டு விழா நிகழ்வுகள், பிரேயர் நிகழ்வுகள் எல்லாமே மாணவர்கள் கீபோர்டில் வாசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம். எங்களுடைய பள்ளியில் சாட்டிஸ்ஃபைடு பேரண்ட்ஸ் தான் எங்களுடைய அம்பாசடர்ஸ் மாதிரி. பெற்றோர்களுக்கான லைப்ரரி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஸ்கூல்லையும் இல்லை. பெற்றோர்களுக்கான ஒரு லைப்ரரியை மாற்றினா அவங்களையும் நம்ம வந்து வாசிப்பை ஊக்கப்படுத்துறதுக்கான ஒரு செயல். காத்திருக்கிற நேரம் அவங்களுக்கு ஒரு சுமையாக தெரியாது. இந்த ஊரினுடைய பொதுமக்கள் சேர்ந்து ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கு பக்கத்தில் நிலம் வாங்கி கொடுத்துருக்காங்க பள்ளியுடைய விரிவாக்கத்துக்காக. டுடேஸ் லக்ஸரிஸ் டுமாரோஸ் நெசசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. முத முதல்ல ஆரம்பிக்கல எங்கள் பள்ளிக்கூடத்தை அப்படி தான் சொன்னாங்க. என்னப்பா இவங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப ஓவரா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு சிறப்பு அம்சமாக எங்கள் பள்ளிக்கூடத்தை எல்லா இடத்துக்கும் முதன்மையாக எடுத்துகிட்டு போகிறக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் போய் குழந்தைங்களை சேர்த்தணும் அப்படிங்கறக்காக வீடு வீடா போய் நான் அலைஞ்ச காலங்கள்லாம் உண்டு. ஆனால் இங்க வந்து எங்களுக்கு இடவசதி பத்தல, குழந்தைங்க போதுமானதா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்திட்டு இருக்கிறாங்க பெற்றோர்கள். இந்த பள்ளிக்கூடத்துல ஒர்க் பண்றதுக்கு வந்து நான் பெருமைப்படுறேன். அதாவது அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பணியாற்றுவதற்காக சிறப்பு பயிற்றுநர்களை வந்து அரசாங்கம் வந்து நியமிச்சிருக்காங்க. என்னது மாம்பழம் நல்லா பாருங்க, இது என்னது வாட்டர் மிலனா? கொய்யா பழம். இதெல்லாம் மற்றட நான் வீட்டில் எப்படி சொன்னேன், வீட்டில் வந்து இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து குழந்தைகிட்ட இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து சாண்டு, ஒரு ட்ரேயில் வந்து சாண்டு போட்டு அதில் வந்து ஒரு ஃபிங்கர் மட்டும் யூஸ் பண்ணி, இண்டெக்ஸ் ஃபிங்கர் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரைட் பண்ண வைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து நான் டீச் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ நம்ம மற்ற பசங்களோட சேர்ந்து தான் மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களையும் நம்ம சேர்த்து பயிற்றுவிக்கும் போது, ஏன்னா பியர் குரூப் செட்டப்பில் குழந்தைங்க நிறைய கற்றுக்குறாங்க. இப்போ வந்து வீட்டில் இருக்கிற பட்சத்தில் அந்த பியர் குரூப் செட்டப்ஸ் கிடையாது, பட் பியர் குரூப் செட்டப்ஸ் இருக்கும்போது குழந்தைங்க வந்து நிறைய கற்றுக்குறாங்க. வெரி குட், வெரி குட், கிளாப். நான் சொல்லிக் கொடுத்தேன்ல, எப்படி கிளாப் பண்ணுவீங்க தங்கம்? வெரி குட், வெரி குட். ஒவ்வொரு பள்ளியிலையும் பள்ளி மேலாண்மை குழுக்கள் சிறப்பாக செயல்பட்டால் அந்த பள்ளி சிறப்பாக செயல்படுங்கிறது அவங்களுடைய எண்ணம். சிலம்பம், பாரம்பரிய விளையாட்டில் சிலம்பம், தலைவர்கள் அடங்கிய ஒரு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, இதெல்லாம் வந்து உரை நடையில் வந்தால் நல்லா இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம கூட்டுற குப்பையெல்லாம் எடுக்கிற மாதிரி இந்த பஞ்சாயத்தில் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நாங்கள் ஸ்கூல்லேருந்து என்ன செய்யலாம்னு யோசிச்சு, இந்த காய்கறி விதைகளை கொண்டு போய் உங்கள் வீடுகளில் பயிரிடுங்க. ஏன்னா பள்ளியில் வந்து போதிய அளவுக்கு இடம் இல்லை, உங்களுடைய வீடுகளில் பயிரிடுங்கள். முதல் காய்கறியை மட்டும் நீங்கள் கொண்டு வந்து சத்துணவு கொடுங்கன்னு சொல்லி ஒரு சொன்னோம். மாணவர்கள் கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு அப்புறம் 2-2.5 மாதங்களுக்கு அப்புறம் காய்கறியில் கொண்டு வர ஆரம்பிக்கும் போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்குன்னு. அந்த கத்தரிக்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய், புடலங்காயின்னு டெய்லியும் எங்கள் சமையலுக்கே தாண்டி அழகாவுக்கு அதிகமான காய்கறிகள் விளைய ஆரம்பிச்சிருச்சு. மாணவ விவசாயிகள் ஒரு ஆர்டிக்கல் எழுதினாங்க. மாணவர்கள் மனசில் நம்ம எந்த ஒரு மாற்றத்தையும் ஈஸியாக ஏற்படுத்த முடியுங்கிறத எங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தினது. அது தொடர்ந்து ஒரு நாள் மட்டும் கொடுங்க, முதல் நாள் மட்டும்னு சொல்லியிருந்தோம். தொடர்ந்து எங்களுக்கு சத்துணவுக்கு அந்த வருஷம் பூராவுமே அந்த காய்கறிகள் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருந்தது. டாக்டர் ஆனா எல்லாத்துக்கும்
ஆஸ்பத்திரி கட்டி ஒரு வீடு கட்டி தரும். கலெக்டர் நான் எல்லாத்துக்கும் சேவம். மக்களை காப்பாத்துறதுக்காக பைலட் போலீஸ் ஏரோஃபிளை டீச்சர் குழந்தைங்களுக்கு பாடம் அனுப்புறது செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.